ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2025 வரை ஏர்ன் பண்ணி வித்ரா எடுக்கக்கூடிய 3 loot தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 earnings நீங்கள் 50,000 முதல் 1 lakh வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வருது. பட் ஒரு நார்மல் யூசர் ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணவே முடியல. என்ன காரணம், எப்படி நீங்கள் பிக்கஸ்ட் மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு புரிஞ்சிடுங்க. இந்த 3 loot வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 types ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு. கேரண்டி எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். $500 முதல் $1,000 வரை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும். மறக்காமல் எந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 loot வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி மணி வந்து கிடைக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஒரு டெஸ்டடானது. ஆல்ரெடி இதே மெத்தடில் வந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா $1,000 வரைக்கும் பிக்கெஸ்ட்டாக வந்து மணி எல்லாமே கொடுத்தாங்க ஒர்க் பண்ண யூஸருக்கு. சரியா? ஓகே, நான் வந்து இப்போ சொல்ல போகிற இந்த 3 lootக்கான லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லூட் பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் கிரிப்டோ சம்மந்தப்பட்ட லூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலும் சரியான நேரத்தில் அதனுடைய அப்டேட் எல்லாமே தெரிஞ்சு அதனுடைய விவரங்களை நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணுறப்ப தான் நீங்கள் வித்ரா எடுத்துக்க முடியும். அதனுடைய அப்டேட் எல்லாம் எங்கே கொடுப்போம், நேரடியாக நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துருவோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மஸ்ட் ஜாயின் பண்ணிடுங்க. ப்ளீஸ், இது வந்து என்னுடைய அக்கௌண்ட்டு தான் இது. சரியா? நீங்கள் வந்து இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற 2 tasks நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் எலிஜிபிள், இல்லைனா எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் மற்றதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த ஏர்ட்ராப் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற 2 tasks கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஏர்ட்ராப் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலை, அதாவது டவுன் கீப்பர் ஆப்பை வந்து கனெக்ட் பண்ணுறது. மேக் இயர் ட்ரான்சாக்ஷன், அதாவது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 ரூபாய் வந்து செலவு பண்ணி டான் வந்து கொண்டு வந்து நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நம்ம டான் கீப்பர் ஆப் வந்து தெரியும். சரியா? நிறைய பேருக்கு ஏன் அப்படின்னா டெலிகிராம் பாட் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து டான் கீப்பர் ஆப் வச்சிருப்பாங்க. வச்சுன்னு இல்லாத யூசர் வந்து நீங்கள் டான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கணும், 0.5 இருக்கணுங்க. 0.5 டான் இருந்தால் தான் இந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். சரியா? 0.5 டான் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 400 ரூபா கிட்ட, ஒரு $3 கிட்ட தேவைப்படும். ப்ரோ, என்கிட்ட டான் இல்லை, INR அதாவது இந்தியன் அமௌண்ட்டாக இருக்குது, டான் வந்து பை பண்ண முடியுமானா? பண்ண முடியும். நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கோவாக்கா சைட்டு. இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த காயின் வேணாலும் பை பண்ணலாம். அதில் டான் காயின் இங்கே இருக்கும். இந்த டான் காயினை செலக்ட் பண்ணி இங்கே சூஸ் பேக்கில் $4 மதிப்புள்ள, 398 ரூபாய் மதிப்புள்ள நீங்கள் டான் வந்து பை பண்ணிக்கலாம். உங்கள் நேமு, இமெயில் அட்ரஸ். இங்கே டான் காயின் அட்ரஸ் எது கொடுக்கணும், இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டான்ன்றதை கிளிக் பண்ணி ரிசீவ் அட்ரஸ் எடுத்து கொடுக்கணும். சரியா? இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்த சப்மிட் பண்ணிடணும். சரியா? சப்மிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் கொடுப்பாங்க, UPI கொடுப்பாங்க. பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் உங்களுடைய இந்த டான் கீப்பர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு $4 மதிப்புள்ள டான் வந்து அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் வேலெட் கொடுத்து இங்கே மேக் ட்ரான்சாக்ஷன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் எலிஜிபிள். ஒரு ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இதில் ஏர்ட்ராப் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அவங்க அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் எப்போ வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டான். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டெலிகிராம் சேனலே கொடுத்துருக்காங்க, Q1 2025 வந்து லிஸ்ட் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. Q1 2025 அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ளே எந்த மாதம் வேணாலும் அவங்க லிஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று, நான் ஸ்கோல் பண்ணுறேன், எதன் அடிப்படையில் அவங்க டோக்கன் வந்து அலகேஷன் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ப்ராஃபிட் வரவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் வரவர்னா என்ன, இதுதான் ப்ராஃபிட் வரவர். இதை பேஸ் பண்ணி ரிவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், முதல்ல எதை பேஸ் பண்ணி ரிவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லெவல். சரியா? பம்ப்ஸ் லெவல், இதை கிளிக் பண்ணுறேன், இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் உங்கள் லெவல். நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் லெவல் 8 இன்னும் ரீச் பண்ணலை, லெவல் 7 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த லெவல் பேஸ் பண்ணி. அடுத்து பாருங்கள், ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, யுவர் கேம் கான்ட்ரிபியூஷன். கேம் கான்ட்ரிபியூஷன்லாம் இந்த பாட்டில் கொடுத்துருக்கிற எல்லா டாஸ்க்குமே. சரி, இங்கே டாஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறைய டெய்லி டாஸ்க்கு, வெல்கம் டாஸ்க்கு, இங்கே கேம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கிற இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே டெய்லி செக்இன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டெய்லி லாட்டரி ஆப்ஷன், அனிமல் பார்க்கு, இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும், இதில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் முதல் முதல்ல வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். முதல்ல பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு பாக்ஸ் கிளிக் பண்ண உடனே மிஸ்ட்ரி பாக்ஸ். இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி விடணும். இந்த ஃப்ரீ ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 3 மணி நேரத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக மைனிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கும். அதுவே நீங்கள் இந்த மொபைல் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டாலோ இல்லை வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கலெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஃப்ரீ பாக்ஸ். ஓகே, அடுத்து மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பேர்டு இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோமேட்டிக் பாக்ஸ், இதில் வந்து என்ன கிஃப்ட் வேணாலும் இதில் கிடைக்கலாம். சரி, ஓப்பன் த பாக்ஸ் ஃபுல், அது சர்ப்ரைஸ் ஆஃப் த கிட் மோர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சர்ப்ரைஸாக வந்து எந்த ரிவார்ட்ஸ் வேணாலும் கிடைக்கின்றதை கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே கொடுத்துருக்கிறது என்ன, பிளாக் ஃப்ரைடே பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்பேர் யூசர் வந்து கலெக்ட் பண்ணுறது, அன்லாக் யூனிக் அவத்தார், சரி, அது போல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்து ஹை லெவல், சரி, ஆட்டோ டேபு. இது போல் வந்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து அப்டேட் போயிட்டுருக்குங்க. இது எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணால் இன்னும் பெனிஃபிட் தான். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மேலே என்ன கொடுத்துருக்கான், சரியா, பம்ஸ் நியூ இயர் அச்சீவ்மெண்ட், சரியா. இது எல்லாமே இந்த கேம் கான்ட்ரிபியூஷனில் சேரும். இந்த நியூ இயர் அச்சீவ்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறப்போ அதனால் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தம் வந்து டிசம்பர் 31 வரைக்கும் இந்த நியூ இயர் வந்து கான்ட்ரிபியூஷன் நடக்குது. அதுக்கு பிறகு நமக்கு பெரிய அளவில் இதில் ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான டாஸ்க் வந்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தா அப்படின்னா 0.1 டான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும். டிசம்பர் 2 ஒரே ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். 3வது ஆப்ஷனில் 100 ஸ்டார் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும், டெபாசிட் பண்ணி கிளைம் பண்ணணும். 4வது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும். 5வது ஓப்பன் பண்ணி நாளைக்கு பார்த்தா தான் தெரியும், சரியா. இது போல் வந்து இங்கே கொடுத்துருக்கிற இந்த அச்சீவ்மெண்ட் டாஸ்க்கு நீங்கள் பண்ணுறதால உண்மையிலேயே ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஸ்டார் எல்லாம் வந்து தேவைப்படும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதுவும் அதே சேம் மெத்தட் தான், பாக்ஸ் இதுலேயும் வந்து ஃப்ரீயாக இருக்குது, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணுறது மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுங்க. இது ஒரு 10 ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் அவதார் வந்து உங்களுக்கு கிடைக்கின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து டெலிகிராம் ஆப்ஷன், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது டெலிகிராம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுறப்போ ஸ்டோரி போடுற மாதிரி வரும், வேறு ஒன்றும் கிடையாது. டெலிகிராம் ஸ்டோரி, அதை கிளிக் பண்ணி ஸ்டோரி போட்டிங்கன்னா அந்த டாஸ்க் ஆட்டோமேட்டிக் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து காயின் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாட் காயின் யூசர் நம்ம லெவல் பேஸ் பண்ணி இது காட்டும், சரி, இது நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இது ஆட்டோ பாட்டுக்கு இல்லையா, இந்த ஆட்டோ பாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாரை டெபாசிட் பண்ணுறப்போ 1 மணி நேரத்துக்கு 10 ஸ்டார் வந்து தேவைப்படும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காயினை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். இது நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற 3 ஹவர்ஸுக்கு, அதையே நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டாவே போதும். ஓகேவா, இப்போ எனக்கு பாருங்கள் இந்த பேர்டு வந்து கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிது அப்படின்னா, நான் வந்து ஒரு 20 ஸ்டார் கொடுத்து இதில் பண்ணேன். 20 ஸ்டார் கொடுத்து பண்ணோன்னே எனக்கு அந்த பேர்டு வந்து கிடச்சிது. 72 மணி நேரத்துக்கு இந்த பேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்கும். இதான் இந்த பேர்டனுடைய பெனிஃபிட்ஸ். ஓகே, அடுத்து சிட்டி ஆப்ஷனுங்க. சிட்டி ஆப்ஷன் தான் சூப்பரான ஆப்ஷன்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா அனிமல் பார்க். இந்த அனிமல் பார்க்கினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அனிமல் பார்க்கை நீங்கள் ஒரு 250 ஸ்டார் இதுவும் இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் ஃபேவரை அடுத்த செகண்ட் மேலே பாருங்களேன், சும்மா பிச்சுக்குன்னு போகும். ப்ராஃபிட் ஃபேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் இந்த 2 ஆப்ஷனில் இருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, உங்களுடைய ப்ராஃபிட் ஃபேவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அடுத்து ஸ்டோர், ஸ்டோர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன கொடுத்துருக்கானா, உங்களுக்கு டெய்லி கிடைக்கிற இன்கம்லேருந்து 3% எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 500 ஸ்டார் கொடுத்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். இன்னும் அதுக்கு மேலே 5% வந்து ஹவர்லி உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னா 1000 ஸ்டார் கொடுத்து இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது போல் நீங்கள் பண்ணுறதன் மூலம் அதிகமான இன்கம் வந்து கிடைக்கும். அவங்க ரிவார்ட்ஸ் கடைசியாக கொடுக்குறாள் அப்போது கேம் கான்ட்ரிபியூஷனில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதால பெரிய அளவில் உங்களுக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன். இது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே ஃப்ரீ, என்ஜாய் 25% பெர் ஹவர் பூஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 ஹவர். அடுத்து 1 மணி நேரத்துக்கு 25% இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். இதை வந்து கிளைம் பண்ணிவிடுங்க, மறக்காமல் டெய்லி வந்து கிளைம் பண்ணலாம். சரியா, பண்ணிட்டீங்களா, இங்கே டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி நேரத்துக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதிகமான 25% வந்து அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் பண்ணணும், சும்மா பாட்டு போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு டெய்லி கிளைம் பண்ணிட்டு வந்தால் வேலைக்காகாது. இதை வந்து ஃப்ரீ ஆப்ஷன். இன்னும் நிறைய ஒரு 25 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா 1 ஹவருக்கு 50% எக்ஸ்ட்ரா இன்கம். இது வந்து 200%, 100%, 1000 ஸ்டாரில் மொத்தம் 500%, 300%னு சொல்லிட்டு இதில் உங்களுடைய இன்கம் 1 மணி நேரத்துக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லாட்டரி. லாட்டரிங்கிறது டெய்லி உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதில் கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
நம்ம காம்போ சேனலில் டெய்லி வந்து லாட்ரி வந்து போகிறோம். இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். சரி, ஆல் எபிசோட் வீடியோ கூட வந்து கொடுத்துட்றோம். நீங்கள் வீடியோ கூட யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதால் ஒரு 2 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து டெய்லி வந்து கிடச்சிருது. அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி அந்த மிஸ்டர் பாக்ஸில் இருக்கிறதே தான் ரிப்பீட் வருது, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதில் இதெல்லாம் முக்கியமாக வந்து கம்பல்சரி பண்ணணும். ப்ராஃபிட் வேறு அவரை இன்க்ரீஸ் பண்ண இன்னொரு சூப்பரான மெத்தட் என்னென்னா அப்கிரேட். அப்கிரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்கிற இந்த காயின் வந்து இன்கமை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதனால் நமக்கு ப்ராஃபிட் வேறு அவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 7 மில்லியன் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டேன். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 7 மில்லியன் எதுவுமே இல்லையா ஈவெண்ட்டில். ஓகே, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எதை வேணாலும் யூஸ் பண்ணி எது வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ, எவ்வளோ காயின் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணலாம். நான் எல்லாமே அதிகமான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, எல்லாமே கிளைம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரி, அப்கிரேட் ஆப்ஷனில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்து நீங்கள் பண்ணுற இங்கே எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வேறு இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். இந்த டாஸ்க் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த டாஸ்க் கம்பல்சரிங்க எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த டாஸ்க்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாஸ்க்லாம் முடிக்கணும். டெய்லி டாஸ்க் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியோ அந்த அளவுக்கு நம்முடைய கேம் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலராக. இது சொல்லாத விட்டு பாருங்கள். இது என்ன அப்படின்னா நம்ம டெலிகிராமுக்கு அவங்கள அட்மினாக போடணுமா, இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சரியா, இங்கே வந்து குயிட் த கேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து வில்லேஜாக வந்து இருக்கிறதால உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்கம் அதிகமாக கிடைக்கும். இந்த குயிட் கேம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு குரூப்பை கூட கிரியேட் பண்ணலாம். சரியா, நானும் பண்ணி பார்த்தேன். டெலகிராமினுடைய ஓனர் அவங்க, அதாவது அட்மின் அவங்களை ஆட் பண்ண சொல்லிச்சு, அதெல்லாம் நான் அதை பண்ணதை விட்டேன். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இன்கம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி நீங்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க. இதில் வந்து டெபாசிட் பண்ணி ஓரளவு ஒர்க் பண்ணால் தாங்க இன்கம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1000-2000 தான் கிடைக்கும். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், இந்த ஏர்ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த ஆப்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் எலிஜிபிள், அதையும் நல்லா நாம வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல். இன்னொன்று, இந்த ஸ்டார் ஸ்டார்னு சொல்கிறேன், இந்த ஸ்டார் எல்லாம் எங்கே ப்ரோ பை பண்ணுது, இதெல்லாம் எப்படி ப்ரோ டெபாசிட் பண்ணதுன்றதை நான் சொல்கிறேன். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் 3 dot line இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்களேன். நீங்கள் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்கோல் பண்ணிங்கன்னா மை ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மை ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு பை. சரியா, எவ்வளோ ஸ்டார் உங்களுக்கு வேணுமோ கொடுத்து வாங்கிக்கலாம், இந்தியன் அமௌண்ட் கொடுத்தே வாங்கலாம். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்டார் வேணும் அப்படின்னா 200 ரூபாய் செலவாகும். 250 ஸ்டாருக்கு 500 ரூபாய், 500 ஸ்டாருக்கு 1000 ரூபாய், 1000 ஸ்டாருக்கு 2000 ரூபாய், 2500 ஸ்டாருக்கு 4000 ரூபான்னு சொல்லிட்டு 5000 ரூபான்னு சொல்லிட்டு டபுள் ஆகும். சரியா, இங்கே தான் நீங்கள் ஸ்டாரை வந்து பை பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்டார் பை பண்ணிவிட்டு அங்கே போய் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் கம்ப்ளீட் ஆகணும். ப்ராப்ளம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா, இதில் நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணி போகிறோம். இப்போ இதை நான் கிளைம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, கிளைம் பண்ண அப்படின்னா நம்ம கையில் எவ்வளோ ஸ்டார் இருக்குன்றது இங்கே ஷோ ஆகும், பேலன்ஸ் எவ்வளோ. நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி தான் இங்கே ஷோ ஆகும். அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இவ்வளோ தான். சரி, வெரி சிம்பிள். இதுக்கான ரிவார்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். வெயிட் பண்ணலாம். ஓகே, பேமெண்ட் வந்து சக்ஸஸ். சரி, இதனால் பெனிஃபிட்ஸ் என்னன்றது கொடுத்துருக்காங்க. சரியா, இது போல் தாங்க. சரி, நமக்கு நமக்கு பெரிய பெனிஃபிட்ஸே. நைஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ப்ராஃபிட் வேறு வரும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. 175 இருந்துச்சு 180 ஆயிடுச்சுங்க. நம்ம ஒவ்வொன்றுத்தையும் இங்கே நான் பண்ணுறப்போ நீ எந்த அளவுக்கு இந்த ஸ்டார் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறையோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரி, அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஸ்டார் வச்சு நிறைய ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஏர்ட்ராப் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் டான் வச்சு. இன்னொன்று வந்து அனிமல் சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ 50,000, சரியா, இல்லை ஒரு 20,000, 30,000, 40,000, 50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100-200 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஏன்னா இது வந்து டெலகிராம் பாட் பொறுத்த வரைக்கும் மற்ற டெலகிராம் பாட் டாஸ்க்கில் வந்து கொடுத்துறதால ரெஃபர் வந்து கவுண்ட் ஆகவே மாட்டேங்குது. 11 கட்டாயம்லாம் கிடையாது. சொல்கிற ஜஸ்ட் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். மற்ற ஒர்க் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுறப்ப நல்லா இன்கம் கிடைக்கும். சரியா, ஓகேங்க. இது டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இது வந்து காயின் வந்து Q1 2025 லிஸ்ட் ஆக போது. முடிஞ்ச வரைக்கும் இதில் சூப்பராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நியூ இயர்ஸில் இமீடியட்லி ஜாயின் பண்ணுங்கள். டிசம்பர் இருக்குது, ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு 1-3 மந்த் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல இன்கம் இதில் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் டெபாசிட் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியும். டெபாசிட் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து தான். நான் கட்டாயப்படுத்தலை, பட் டீட்டெயில்ஸ் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இது சம்மந்தப்பட்ட அடுத்த அடுத்த டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் இருங்க. வாங்க, நம்ம அடுத்த ஏர்னிங்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்குங்க. இமிடியேட்லி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, இது பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். புதுசாக லான்ச் ஆகிருக்கு, கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் இதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி செக்இன் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே ஸ்ட்ரைட்டாக டெலகிராமுக்குள்ளே தான் வரும். சரியா, டெலகிராமில் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டெய்லி செக்இன் கொடுத்துருவாங்க, கெட் ரிவார்ட் கொடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துச்சு, ஒரு ஏர்னிங். அதில் கூட வந்து பாருங்கள். சரியா, நார்மல் யூஸர் பெரிய அளவில் இன்கம் எடுக்கவே இல்லை. அதில் டெபாசிட் பண்ண யூஸரு, அதை ஒர்க் பண்ண யூஸர், ரெஃபர் பண்ணுறவங்க பெருசாக எடுத்துட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி ஓரளவு நீங்கள் டெபாசிட் பண்ண மாதிரி தான்
இருக்கும். இப்போ வர பாட்டெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க, வேறு வழியே கிடையாது. சரி, அதனால தான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஓகே, ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து $10,000 அளவில் ஏர் ட்ராப் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மொத்தம் நம்ம கிட்ட கொடுக்க போகிறதில்ல, ஏதோ வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 4 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதால நமக்கு வந்து நான் ஒரு 30,000 to 31,500 ஸ்டார் வந்து கிடைக்கும். அந்த ஸ்டார் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கான ஸ்டார் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணது என்ன பண்ணணும்? நான் முதல்ல டான் வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான் வந்து 0.53 ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். 0 சொல்கிற அளவுக்கு 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணணும். அவங்களுடைய கம்யூனிட்டியை டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும். இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 4 டாஸ்க் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஏர் ட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி. இது பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா இல்லை, இது ஏர் ட்ராப் ரன் பண்ணுறாங்க, விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? மற்றபடி நம்ம வேறு மாதிரி ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா செகண்ட் லேர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் எவ்வளோ டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாஸ்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? இந்த டாஸ்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ இதிலே வந்து ஒரு நல்ல இன்கம்மை எடுத்துக்க முடியும். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணவுடனே அதுக்கான ஸ்டார் வந்து இமீடியட்லி ஆட் ஆகிடுது. சூப்பராகவே ஒர்க் ஆகுது. சரியா? ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் ஆப்ஷன் முடிஞ்சால் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ப்ரொஃபைல் ஆப்ஷன் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், என்ன பண்ணால் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். டான் வேலெட்டை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, கனெக்ட் வேலெட் அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டான் கீப்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி டான் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டான் கீப்பர் ஆப்பை வந்து இதோடு வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், இதை கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் எவ்வளோ, எவ்வளோ ஸ்டார் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒயிட்டாக இருக்கும், டார்க் மோட் வேணால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் ஆகிடும். சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், லைட் போட்னா இது போல் ஒயிட்டாக தெரியும். இங்கே ஸ்டார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லீடர் போர்டில் எங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இதை வந்து மஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி டெய்லி செக்இன் மற்றும் இங்கே கொடுத்துருக்கிற ஏர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தால் தர டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. நான் ஒரு அடுத்த வார்னிங்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான சூப்பரான ஒரு ஏர்ட்ராப்புங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் வந்து எடுத்துக்கவே முடியும். இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், ஸ்வைப் ஆப்ஷன் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கான். இந்த ஆப்ஷன் மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணுறப்போ பெரிய அளவில் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நல்ல இன்கம் வந்து கிடைக்கும். சரியா? இதை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரி, எப்பெல்லாம் உள்ள வரீங்களோ அப்போல்லாம் இந்த 60 ஸ்வைப் கொடுப்போம், அதை கிளைம் பண்ணிகிட்டே இருங்க. அதை கிளைம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 4 பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், கிஃப்ட் பாக்ஸு. அந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செம பெனிஃபிட்லாம் இருக்குது. ப்ரோ, இதில் பெரிய அளவில் இன்கம் கிடைக்குன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வைப் பண்ணுறப்போ எனக்கு 20,000 rupees இந்த பாக்ஸில் வந்து கிடைச்சிது. இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள், அதில் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி கிடைக்காது, நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரியா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஸ்வாப் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, என்னன்றதெல்லாம் சொல்கிறேன். இதில் ஒரு ஏர்ட்ராப் கண்டிஷன் வந்து இருக்குது, அது என்ன கண்டிஷன், அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் வித்ரா எடுக்க முடியுமானா, கண்டிப்பாக அப்படி தான். அது என்ன கண்டிஷன் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 60 ஸ்வாப் வந்து பண்ணுறதால உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஒரு 4 பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதனாலே பெனிஃபிட்டு, ஒவ்வொரு ஸ்வாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மேலே ஆட் ஆகிட்டே இருக்குங்க. சரி, ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் இன்கம் எடுக்கவே முடியாது. ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். கண்டிப்பாக ஒரு பெரிய இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 10-15 முறையாவது டெய்லி கிளைம் பண்ணுங்கள். செம்மையான ஒரு பாயிண்ட்ஸ் உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, நான் வந்து முடிக்க போகிறேன். 60 ஸ்வாப்பு முடிச்சிட்ட உடனே அது வந்து எண்டன்னு காட்டிடும். அதுக்கு பிறகு டைமிங்கோடு இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மறுபடியும் நான் வந்து பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். 500 டோக்கன் இப்போ நான் வந்து ஸ்வைப் பண்ணதன் மூலம் 3 பாயிண்ட் தான் ஆட் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், பாக்ஸில் 500 பாயிண்ட்ஸ் இம்மிடியட்லி அடைச்சா. அடுத்து கங்க்ராச்சுலேஷன், ஏதோ ஒரு கிஃப்ட்டு. அடுத்து 1 generation, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம் ஆப்ஷனுங்க. ஒன்று பண்ணோம் அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். அது இது என்ன அப்படின்னா நமக்கான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன், இது என்னன்னு தான் சொல்கிறேன். அடுத்து
இது வந்து கங்க்ராச்சுலேஷன். இப்போ நாலு முடிஞ்சிடுச்சு. அடுத்து பக்கத்தில் கிரியேட் அப்படின்னு கொடுத்துருக்க பாருங்க, இந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மூணு தான் கொடுப்பான், சரியா? எனக்கு வந்து ஆறு கொடுப்பான், சரி? ஏன் அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 250 ஸ்டார் வந்து தேவைப்படும். 250 ஸ்டார் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 250 ஸ்டாரு, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 6 கிடைக்கும். ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து 25 குத்துருவான், ரெண்டாவது நாள்லேருந்து 6 வந்து கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு 6000 பாயிண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாத ஸ்வாப் பண்ணுறப்போ அதிகமான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜென்ரேஷன் இங்கே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். சரி, ஃபோட்டோ எப்போ அப்லோட் பண்ணுறதுன்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ, சரியா? 9 ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், ஃபேஸ் நல்லா தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்லோட் பண்ணிவிட்டு குட் அப்படின்னு கொடுத்தாவே முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. டெய்லி 3 ஃபோட்டோ வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 250 ஸ்டார் கொடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். நீங்கள் அந்த 250 ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் தான் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 250 ஸ்டார் கொடுத்து நீங்கள் வந்து இதை ப்ரீமியம் யூஸராக இதெல்லாம் பை பண்ணிக்கோங்க. இதுலேயும் சம் டெபாசிட் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணுறதால தான் நல்ல இன்கம் எடுக்க முடியும். குட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா டைமிங் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. டைமிங் முடிஞ்ச உடனே 1 ஹவருக்கு இதோ 1 ஹவருக்கு 1 டைம் இதில் வந்து ஸ்வாப் பண்ணுங்கள். இதில் வந்து அப்பப்போ அந்த நம்ம என்ன பண்ணலாம், இதில் அப்கிரேட் பண்ணுறதால அதிக அளவு இன்கம் கிடைக்கும். இங்கே குயிசன் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிடைக்கு. இதில் சம் டாஸ்க் முடிச்சுட்டுங்க. லாஸ்ட்டாக வந்து டெய்லி செக்இன். இந்த டெய்லி செக்இன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா 1000 பாயிண்ட் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கோ கொடுங்க, மறுபடியும் கிளைம் கொடுங்க, பாருங்கள் இம்மிடியட்லி 1000. இந்த டெய்லி செக்இன் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சொல்லிட்டேன். ஸ்வாப் பண்ணுறீங்க, டெய்லி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, டெய்லி செக்இன் பண்ணுறீங்க. இன்னொன்று, இதில் பூஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 250 ஸ்டார் கொடுத்து நீங்கள் வந்து அதிகமான இன்கம்மை நீங்கள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதத்துக்கும் 250 ஸ்டார். நான் போன மாதம் கொடுத்து இந்த மாதம் கொடுத்து ப்ரீமியம் யூஸராக தான் இருக்கேன். இப்படி இருந்தால் தான் அதிக இன்கம் வந்து பெற முடியும். லாஸ்ட் ஏர்ட்ராப் ஆப்ஷன், முக்கியமான ஸ்டெப் இது தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஏர்ட்ராப் ஆப்ஷனில் நல்லா கவனிச்சுக்கோங்க. 0.5 டான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் தேவைப்படும். சம்டைம் உங்களுக்கு 0.5 டான் வந்து சென்ட் பண்ணிவிட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 0.5 வந்து தேவைப்படும், சரியா? அப்போ வந்து எனக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டான் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தேவைப்படுது. இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ண ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே, செகண்டு கண்டிப்பாக ஆகிடுது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இன்னொரு முறை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நான் முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன். இந்த பக் வந்து இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து அப்புறமா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வித்ரா எடுக்க போகிறோம், இப்போவே பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது, சரியா? நீங்கள் வந்து இந்த ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆகணும்னா இது கட்டாயம் பண்ணி தான் ஆகணும், ஆனால் இப்போவே பண்ணி தான் ஆகணுமான்லாம் கிடையாது, சரி? அப்புறமா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏர்ட்ராப் ஆப்ஷனே கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும், ஓகே? அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அப்டேட் வந்து இன்னும் கொடுக்கல, மற்ற அப்டேட்ஸ் வந்தால் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நியூ யூசர்னால் இமீடியட்லி ஜாயின் பண்ணுங்கள். இதில் அதிகமான இன்கம் வேணும் அப்படின்னா எங்கே ஸ்வைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் 1 மணி நேரத்துக்கு 1 முறை பாயிண்ட்ஸ் வந்து அள்ளி தள்ளிக்கு அப்படியே சேர்த்து வைக்கிறீங்க. எக்கச்சக்கமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபியூச்சரில் வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 ஸ்டார் கொடுத்து நீங்கள் ப்ரீமியர் ஹவுஸ் யூஸர் ஆனீங்க. ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது, ஆனால் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் ஏர்ட்ராப் ஆப்ஷனில் டான் வேலை கனெக்ட் பண்ணி 0.5 டான் செக்ஷன் நீங்கள் வந்து பண்ணணும். அது கடைசியாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? இதுதான் இதனுடைய டீட்டெயில்ஸு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இமீடியட்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது. எக்ஸ்எம்பியனுடைய அவங்களுடைய ஓன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. கண்டிப்பாக கண்டிப்பாக இன்கம் கிடைக்குங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும், சரியா? ஒர்க் பண்ணிங்கன்னா கிடைக்கும், ஓகேவா? இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துறேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இமீடியட்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன், சரியா? மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஓகே, பாய்.